இன்னமும் இன்னமும் தீண்டாமை, ஜாதி ஜாதி வெறி ஒழிக்கப்படவில்லை என்பது அங்கு மட்டுமல்ல, இன்னும் பல ஊர்களில் திருவிழா கூட நடத்த முடியல, அம்பேத்கர் விழான்னு சொல்லுகிறார்கள். அதனால தான் நான் முதல்ல சொன்ன கருத்து, இது வெறும் ஏற்றளவிலே வந்தால் போதாது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்றது அரசியல் சட்டத்தில் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அது 75 வருஷம் ஆச்சு. ஆனால் அதே நேரத்தில் நடைமுறையில் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற மாதிரி மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் பல இடங்கள் இருக்குது. இன்னும் கேட்டால் சுடுகாட்டுக்கு போகிற பாதை ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒழுங்காக இல்லை. இன்னும் கேட்டால் தனி சுடுகாடு என்று ஆக்கக்கூடிய கொடுமையும் இருக்கிறது. எனவே தான் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் இன்னும் போய் சேர வேண்டிய இலக்குகள் ஏராளம் இருக்கின்றன என்பதற்காகத்தான் இந்த அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும், எடுப்பதற்கான உறுதி பூண்ட அரசு என்பதற்குத்தான் சமத்துவ நாள். பாஜக சேர்ந்தவங்க கூட அம்பேத்கர் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுறது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது காந்தியாரையே கொண்டாடுகிறார்கள். காந்தியாருடைய கொலைக்கு யார் காரணம் என்று எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். எனவே ஒரு பக்கம் காந்தியாரை பற்றி பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் செய்யும்போது எப்படியாவது அம்பேத்கர் தான் நல்ல அளவுக்கு வாக்கு வங்கிக்கு பயன்படுவார் என்று கருதி, அம்பேத்கரை நாம் பார்ப்பது சமுதாய புரட்சியாளராக நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பார்ப்பது அரசியல் வாக்கு வங்கி கருவியாக பார்க்கிறோம். நேரத்தில் வந்து ஊழல் பட்டியலை வெளியிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுகவோட அமைச்சர். அம்பேத்கரை பத்தி பேசுற நேரத்தில் அண்ணாமலையை பத்தி